கோவை மாவட்டம் அன்னூரில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு 3731 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் தமிழக அரசின் அரசாணையை திரும்பப் பெற வலியுறுத்தி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, இப்போ கோவையில் பாஜக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது, கூடுதல் தகவல்கள்? காயத்ரி, கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3731 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட இருக்கிறது. சிப்கோ அமைப்பின் மூலமாக கையகப்படுத்தக்கூடிய இந்த நிலங்களை வைத்து தொழில்பூக்க அமைப்பதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே இன்றைய தினம் அன்னூரில் பாஜக தலைமையில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் பாஜகவினரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி. குருசாமி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.